கேங்ஸ். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரேடுக்கு அதாவது ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஓகே, நான் கிளியராக உங்களுக்கு பேப்பரை கூட எழுதி தரேன். இனிமேல் நீங்கள் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் எடுத்து லாஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னா இப்போ இந்த சொல்லப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றுக்கு ரெண்டு மூணு கன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை. நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறதே கிடையாது. ஓகே, இப்போ கிளியராக உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட் டைம் ஃப்ரேம் ப்ரோ. ஓகே, ஸோ இதை நீங்கள் 3 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறீங்க. இது அக்யூரன்சி உங்களுக்கு நிறையாவே இருக்குது, சரியா? சரி, ரைட். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, ரெண்டு விதமான இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இந்த ப்ளூ கலர் ஒரு கோடு இருக்குது ப்ரோ. ஸோ இந்த ப்ளூ கலர் கோடு கீழே இருக்கும்போது மார்க்கெட் நீங்கள் புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இந்த ப்ளூ கலர் கோடுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னப்போ நீங்கள் காலக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, ரைட். இது நார்மலான மேட்டரு. இப்போது இது என்ன ப்ரோ மேட்டரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேட் எடுக்க போகிறது மேட்டர் தான். ஓகே, ஸோ இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. என்ன பாருங்க, கிளியராக வந்து பாருங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் கோடு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னாவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா, ரைட்டு. அப்போ இங்கே வாங்க, இப்போ எங்கே ப்ரோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு கோடுக்கு என்னங்க நான் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, நான் ஆஃப் பண்ணிடுறேன். என்ன பாருங்க, அதாவது ப்ரோ நிறையா கவனிச்சுக்கோங்க, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவை நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறது, இது கீழே வம்பாக எடுக்க போகிறீங்க. அதேமாதிரி இப்போது இந்த ப்ளூ கலர் கோடு தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது, இது ரெண்டு இந்த ரெண்டு கோட்டுக்கு மேலே மேலே போகும்போது எடுக்க போகிறீங்க. ஓகே, நிறைய மேலே போகும்போது எடுக்க போகிறீங்க ப்ரோ. மார்க்கெட்டை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடை இன்றைக்கி நான் கண்ணு முன்னே வந்து பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ ட்ரேடோட ஆசை அப்படி நம்பிக்கையாக ஓடி பண்ணுறாங்க ப்ரோ. உங்கள் எஸ்ட்ரா ஹிட் ஆகுது ப்ரோ, கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக என் எஸ்ஐ ஹிட் ஆகிட்டு அவன் மேலே போவான்னு தெரிஞ்சு, நீங்கள் டெக்னிக் அனாலிசிஸ் ஸ்ட்ராங்காக பண்ணி அந்த எஸ்ஐ ஹிட் ஆகுதுன்னா விட்டுருங்க, எஸ்ஐ ஹிட் ஆகிட்டு வந்துடுங்க. அவன் மேலே போனாக்கும் பா ஒன்றும் தேடு அப்போ கிடைக்க தான் போகுது. நோ அப்படியே அது ஒன்றுதே வச்சு உட்காந்து இருக்கீங்க பார்த்தீங்க ப்ரோ, மிக மிக பெரிய பெரிய தப்பு ப்ரோ அது. ஓகே, நான் ஏன் இந்த விஷயம் எனக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த தேதி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வாங்கணும். நம்ம ஒன்றும் அதே முக்கியம் கிடையாது, நமக்கு அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு நம்ம நவுறணும் ப்ரோ. ட்ரேடிங்கிறது மேரத்தான்மே தான், நான் உங்களுக்கு சொன்னது தான். ஸோ ஆனால் வந்து தேவ் செஞ்சு அந்த ஒன்றுதே அக்கௌண்ட் இருக்காதிங்க. ஓகே, சரி, ரைட். இப்போ நான் ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன் ப்ரோ. வந்து பாருங்க, இப்போது மார்க்கெட் வந்து பார்க்கலாம், இதை விட்டு வெய்ய வந்துட்டான். இந்த கேண்டல் யோவை நீங்கள் புட்டிருக்கான் ப்ரோ. ப்ரோ சூப்பராக ஒர்க் ஆகுது. என்ன பாங்க, 10 பாயிண்ட் எஸ்ஐ போடுங்க, 20 பாயிண்ட் தாக்குறீங்க, போடுன்னு தரணும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு இப்போ எனக்கு ப்ராஃபிட். அப்படியே இங்கே வாங்க, நிறையா கவனிங்க. இந்த ப்ளூ கலர் கோடு இங்கே. ஓகே, நமக்கு என்னன்னா, நல்லா பாருங்க ப்ரோ, நல்லா பாருங்க, மார்க்கெட்டை இந்த ப்ளூ கலர் கோடு தாண்டி இவனை தாண்டி மேலே வரணும் ப்ரோ. இப்போ இங்கே ஒரு கேண்டல் வச்சு அதுக்காமல் ப்ரோ எடுக்கக்கூடாது. என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு கோடுமே ப்ளூ கலர் கோடு மேலே வரணும். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து பாருங்க, நிறையா கவனிங்க. இப்போ எங்கே ப்ரோ இங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஓகே, என்ன பாருங்க, இந்த கேண்டல் சரியா அழகா. ஓகே, ப்ராஃபிட். அப்படியே இங்கே வாங்க, அப்படியே இங்கே வாங்க, இந்த இடம் கவனிங்க அழகா. இந்த கேண்டல் யோ எங்கே, நான் இங்கே இருப்பேனா இங்கே இருப்பேனா கேண்டல் சொல்லுங்கள், இங்கே தான் இருப்பேன். ஏன்னா அந்த ரெண்டு கோடு தாண்டி மார்க்கெட் ஒரு கேண்டல் வெளியே வாங்கணும். புரியுதா? புரியுதா ப்ரோ என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேண்டல் யோ உடைக்கமோ நீங்கள் புட்டிருக்க போகிறீங்க ப்ரோ. ஸோ வீடியோக்கு லைக் போட்டாங்க, லைக் போட்டுங்க ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ ஏய் வாழ்த்து கிடையாது அப்படின்னு. ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்க ப்ரோ. ஸோ 5 நாள் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து நான் ஐ வந்துடுவேங்க, சரியா? நெக்ஸ்ட் மண்டே வந்து நான் ஐ வந்துடுவேன். ஸோ எனக்கு யூடியூப்பில் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதேமாதிரி வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் வந்து ப்ரோ நெக்ஸ்ட் பேட்ச் அப்போ ஆரம்பிக்கிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏன்னா இந்த பேட்ச் நம்ம சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டோம், ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இதோட ஆகஸ்ட் மாதம் தான் ப்ரோ. அவ்வளோ தான், ஒரு மாதத்துக்கு ஒரு பேட்ச் தான் ப்ரோ, அதிகமாக நம்ம சேர்க்கறது கிடையாது. 1 மந்த்துக்கு 1 பேட்ச் போடும்ன்ற நான். ஓகே, ஸோ டிசிப்ளினாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கூட்டம் ப்ரோ, நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் முக்கியம். எனக்கு 5 ஸ்டூடெண்ட் இருந்தால் நான் 5 ஸ்டூடெண்ட் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஏன்னா இங்கே வரவங்க எல்லாமே முக்கால்வாசி ரொம்ப ரொம்ப லாஸ் பண்ணிவிட்டு ப்ரோ என்ன மிடில் கிளாஸ் நான் அடுத்த கட்டத்துக்கு இதை வச்சு தான் நான் மூவ் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன வழி காட்டினா கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க மாதிரி பீப்புள்ஸ் கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஸோ அவங்க தான் ப்ரோ வந்து புரிஞ்சுப்பாங்க, லாஸ் பண்ணிவிட்டு வரவங்க அவசியம் புரிஞ்சிக்க மாட்டாங்க.
ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ரிகவர் பண்ணான்னு நினைப்பாங்க, தவிர புதுசாக வரவங்க, கம்மியாக லாஸ் பண்ணிட்டு வராங்க, கொஞ்சமாக லாஸ் பண்ணிட்டு ஐயோ இதுக்குமா கற்றுந்தான் பண்ணணும் அப்படின்னு வரவங்கன்னா கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க இது பண்ணக்கூடாது தப்புனா. தப்பு ஆமாம் ப்ரோ தப்பு எனக்கு தெரியும், ஆமாம் நான் பண்ணியிருக்கேன் தப்பு நடந்திருக்கேன் நான் பண்ண மாட்டேன் திருப்பியும் அப்படின்னு கிளியராக ஒத்துக்கிட்டு அந்த தப்பை திருப்பி அகைன் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே ஸோ அண்ணமே இருங்க அப்படின்றத நான் இப்போ நான் சொல்கிறேன். ரைட் ப்ரோ, இங்கே இன்றைக்கி பார்ப்போம், இன்றைக்கி என்ன நடந்தது பார்ப்போம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இதை நான் ரெண்டு விதமாக அண்டிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. என்னப்பாங்க ஓகே, ப்ளூ கலர் கோட், ப்ளூ கலர் கோடு பிளாக் கலர் கோடு கீழே வசதான். அப்போ நீ எங்கே பொருத்தத்துக்கலாம் ப்ரோ? இந்த இடத்த நீங்கள் பொருத்தத்துக்கலாம் ப்ரோ. அழகாக இந்த கேண்டில் யோ அடிக்கும் போது பொருத்தத்துக்குறீங்க, 10 பாயிண்ட் எஸ்எல் போகிறீங்க, 20 பாயிண்ட் டார்கெட் இருக்கீங்க, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படியே எங்கே வாங்க. இப்போ இப்போ கால் எங்கே ப்ரோ இருக்கலாம் அப்படின்னா என்ன பாங்க, இந்த இடத்த கால் கோடு பிளாக் கலர் கோடு மேலே உடைக்கிறாங்க, அதுதான் மேட்ச் நமக்கு வேணும். அப்போது அழகாக பாங்க இந்த இடத்த தேர் புரியுதா? நமக்கு அந்த மேயும் அதுக்கு மேயும் போகணும், அது கீழே கிட்டத்தை வாங்கணும் உங்களுக்கு கீழே தான் நீங்கள் பாருங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோ. ஒரு நாய்க்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்பவுமே, என்னது ஒரு நாய்க்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ப்ரோ. என்ன பாருங்க உடைக்கிறான் தெரியுதா? ப்ளூ கலர் எயின் பிளாக் கலர் எயின் கீழே உடைக்கிறான். ஸோ அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் இந்த கேண்டை உடைக்கும் போது எடுத்தாலும் ஓகே தான், இல்லை நான் இந்த கேண்டை உடைக்கும் போது எடுத்தாலும் ஓகே தான் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா ப்ரோ? நல்லாவே உக்காது, சைடு வேஸ் எப்படி உக்காது இப்போ நான் கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பாங்க தாங்க, இங்கே பாரு தாங்க. ஓகேவா தாங்க, இந்த பாரு ஓகே, ரெண்டு கொண்டு உடைக்கிட்டான் முடிஞ்சு தாங்க. இந்த கேண்டில் ஹை ஆட்டா ஓகே தான், இந்த கேண்டில் ஹை ஆட்டா ஓகே தான் தாங்க. சூப்பரான ப்ராஃபிட் தாங்க அது. ஓகே ப்ரோ இங்கே எதுக்குலாமா? இங்கே இங்கே ப்ரோ ஐயா என்ன பாங்க, நமக்கு என்ன ஆகுனா இந்த ப்ளூ கலர் கோடு இருக்கா, அந்த ப்ளூ கலர் கோடுக்கு மேலே பிளாக் கலர் கோடு ரெண்டு கோடு எப்படி போகணும்? அப்போ இங்கே இடத்த எடுத்து எடுத்துக்கலாம். அந்த ப்ளூ கலர் கோடை பிளாக் கலர் கோடு இப்போ எந்த இடத்துக்கு கீழே உடைக்குமோ இங்கே போய் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அதுதான் முக்கியம், பிளாக் கலர் கோடை தாண்டணும், அப்போ தான் நமக்கு அக்யூர்டான எண்ட்ரி அந்த எஜ்ஜிட்டு கிடைக்கிதுன்னு நான் சொல்கிறேன் புரியுதா? சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிக்கா, சிம்பிளான கசதி. ஓகே இப்போ அப்படியே இங்கே வாங்க ப்ரோ, என்ன காயே பாங்க இங்கே. ரைட் நானும் சரி உடைப்பான்னு பார்த்தேன், உடைக்க ஓகே நல்லா பெண்டு ஏறணும் மேலே. ஓகே அப்படியே இங்கே வாங்க புட்டு புட்டு பாங்க. ஸோ ரெண்டு கோடு வசதா, இந்த கேண்டல் யோ போயிருந்தால் என்ன பண்ணிப்பேன் நான் புட்டு போயிருப்பேன். எங்கே இந்த கேண்டல் யோ உடைக்கைய வாங்க. ஸோ ஆ ப்ரோ இந்த கேண்டல் ஹை போயிருக்கான் ப்ரோ இந்த கேண்டல் உடைக்கும் போது. ஸோ சப்போஸ் 10 பாயிண்ட் எஸ்எல் போட்டிருந்தேன், 20 பாயிண்ட் டாக்குதா ஐயா, 10 பாயிண்ட் எஸ்எல் போட்டிருந்தேன் ஹிட் ஆகிடுச்சா, ஓகே புக்குமே யாஸ். ஸோ நான் ஓவர் டெரிங்காக இடமே கிடையாது ப்ரோ. ஓகே ஓவர் டெரிங்க்கு இடமே கிடையாது ப்ரோ. இங்கே பாங்க அழகாக இதுக்கு மேலே வசத்து வயம் வந்துட்டானா புரியுது அப்புறம் என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பாங்க மேலே போயிடுச்சு. ஓகே ஸோ நமக்கு இது எந்தமே பெண்டே ஆக புரியுது அப்புறம். அப்போ நம்ம எந்த எங்கள் பெண்டு நமக்கு தேவை என்ன கிராஸ் ஆகணும்ல, அதாவது ப்ளூ கலர் எயினை ரெண்டு கோடு இப்படி உடைக்கணும், இல்லையா இப்படி உடைக்கணும், இங்கே உடைக்கிறா ஐயா, அப்போ எங்கே உடைக்கிற ஏதோ உடைக்கிறான் பா, எங்கால் எங்கேயாவது கொடுத்தா பயமாக கொடுப்பான் ப்ரோ, என்ன கொடுக்கவே மாட்டான். சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த ஸ்ட்ராட்டஜி. என்ன பாருங்க இதுக்கு மேலே போகும்போது எண்ட்ரி எடுக்கிறீங்க, அவ்வளோ தானே பண்ணால் ப்ராஃபிட் ப்ரோ, என்ன நோ ப்ராஃபிட் ப்ரோ, அவ்வளோ தான் ப்ரோ. சின்ன மைண்ட் செட் ப்ரோ. என்ன பாருங்க ஒரு வருஷத்துக்கு 100% 200% எடுக்கணும் புரியுதா? 1 மந்த்துக்கு கம்மியான டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்து யாஸ் தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே இப்போ இந்த கோ பார்க்கலாம், நீங்கள் என்ன பாருங்க இந்த கேண்டில் யோ உடைக்கும் போது ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் போடுறீங்க ஓகேவா. ஸோ 20 பாயிண்ட் டார்கெட் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் டார்கெட் ஓகேவா. அப்படியே இங்கே வாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தேர் கிடைக்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 வருட ஃபஸ்ட்டு கிராஷ் ஆகுது பார்த்தீங்கன்னா இது வாங்க. இப்போது இங்கே இடத்த வச்சான் ஓகே. ஸோ நமக்கு தேர் கிடைக்க, நமக்கு இந்த இடத்த பதிச்சா படைய, அப்படியே இங்கே வாங்க வசதானா. இந்த கேண்டில் ஹை ப்ரோ, இந்த கேண்டில் ஹை உடைக்கமாக இருக்கான், நிறையா ப்ராஃபிட் ப்ரோ. சூப்பராக இருக்காது ப்ரோ. இதை கூட வந்து ரெண்டு விதமாக இண்டிகேட் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் பற்றி நான் சொல்லணும். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஒர்க்கிங் போயிட்டுருக்கேன், ஸோ என்ன ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. தாராளமாக பண்ணலாம் ப்ரோ, தாராளமாக பண்ணலாம். ஓகே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு, அதாவது எனக்கு ஒரு நாளுக்கும் வேணாங்க, 1 வீக்குக்கு 1 or 2 days கொடுங்க, கண்டிப்பாக நான் ப்ராஃபிட் பண்ண வைக்கிறாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் டேயும் ப்ராஃபிட் பண்ணணும், டேயும் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க.
ப்ரோ ட்ரேடிங்கு டெய்லியும் ப்ராஃபிட் தான், ஒன்றுமே தேவையே இல்லை. நீங்கள் நீங்களே உங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப க்ரெஷ் பண்ணிக்கிறீங்க, இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சூப்பரான ப்ராஃபிட் நீங்கள் பண்ணாமே வரும், புரியுதா? நீங்கள் போட்டு மார்க்கெட்டை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே அமுக்காதீங்க. அமுக்கும் போது தான் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது, புரியுதுங்களா? தேவையாமல் யாஸ் பண்ணுறீங்க, யாஸ் ஹோல்டு பண்ணுறீங்க, தேர்ட் எடுத்துட்டுமே யாஸ் ஆகுதே ஹோல்டு பண்ணி எனக்கு கவர் பண்ணியாமே நினைக்கிறீங்க, தப்பு ப்ரோ. ஓகே ப்ரோ, என்ன பண்ணுங்கள், உங்களை காப்பாற்றுறதுக்கு எவனுமே ஆமாட்டான், உங்களை காப்பாற்றுறதுக்கு எவனுமே ஆமாட்டான், நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும் ப்ரோ. சரியா, இந்த ட்ரேடிங்கை வந்து கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னாவே போதும் ப்ரோ. ஒரு வருஷத்தை நீங்கள் பெரிய ஆயிடுவீங்க ப்ரோ, ஒரு வருஷம் ப்ரோ, ஒரு வருஷம் உங்கள் கமிட்மெண்ட்ஸாக வாமாட்டு வச்சுட்டு வாங்க, தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஸோ ப்ரோ, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக அண்டிக்கிறது ப்ரோ, என்னென்ன அண்டிக்கிறது ப்ரோ அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் ப்ரோ. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் ட்ரேடர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. ஸோ பேஸிக்கே வந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாமல் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ப்ரோ நம்மகிட்ட ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது ப்ரோ, அதாவது ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது ப்ரோ. ஓகேவா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸிக்கே வந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாமல் சொல்லிக் கொடுத்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவும் கொடுக்க போகலாம் ப்ரோ. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு எய்ட் டைம் சப்போர்ட் இருக்க போகுது, எய் மார்க்கெட் சப்போர்ட் இருக்க போகுது ப்ரோ. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் கேஷும் கேட்டிருந்தீங்க, அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும் வர முடியுமா ப்ரோன்னு. ஸோ அதுக்கும் நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம கேஷை ஆன்லைன் கேஷ் அண்ட் ஆஃப்லைன் கேஷை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ, நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம உங்கள்கிட்ட பேசுவோம் ப்ரோ, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் ப்ரோ, நிறையா பாருங்கள் எங்கள் கிராஸ் ஓவர் ஆகுது இங்கே, பெரியதா கிளியரி கிராஸ் ஓவர். அப்போ நீங்கள் எங்கே பை பண்ணலாம் என்ன பாருங்கள் இந்த இடத்து. ஓகே, ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் போடுறீங்க. ஸோ தாக்குது அப்படியே இங்கே வாங்க ப்ரோ, நல்லா கவனிங்க எங்கே கிராஸ் ஆகணும், ப்ளூ காய் ஐனா பிளாக் காய் ஐனா எங்கே கிராஸ் ஆகுது, இங்கே. நீங்கள் இங்கே தேர்ட் எடுத்தால் ஓகே தான், இது கீழே போய் எடுத்தாலும் ஓகே தான், நிறையா ஒர்க் ஆகுது ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு. ஓகே, இது ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ. அப்படியே இங்கே கூட பாருங்க, என்ன பாங்க ப்ளூ காய் ஐனுக்கு மேலே தான் இருக்குது. ஓகே, அப்போது இந்த கேண்டல் ப்ரோ, இந்த கேண்டல் ஹையாக உடைக்கமாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ. உங்களுக்கு நான் எது பண்ணால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக நல்லாவே இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன் ப்ரோ. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜியாக தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, இது ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் சொன்னீங்கன்னா ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேப் ப்ரோ, நிறைய வேப். இப்போ இண்டிகேட்டர்ஸும் ஆஃப் பண்ணிடுறேன் ப்ரோ. ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேப் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் தான் ப்ரோ, ஆகஸ்ட் மாதம் தான் ப்ரோ நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதே தான் இப்போ நமக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்குது. ஸோ அதே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜாயின் பண்ண முடியாமல் அடுத்த மாதம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க போவோம் ப்ரோ, ரொம்ப பொறுமையாக ட்ரேட் பண்ண போவோம். பண்ணால் ப்ராஃபிட் ப்ரோ, ஆனால் நோ ப்ராஃபிட் ப்ரோ, டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ மார்க்கெட்டோட அக்செப்டன்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கலாம், மார்க்கெட் இவ்வளோ தான் கொடுக்கும், இது பண்ணுங்கள் தாராளமாக கொடுக்கும் மார்க்கெட். நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், மார்க்கெட் உங்கள்கிட்ட காசு கேட்க, இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லுறேன். மார்க்கெட் உங்கள்கிட்ட கேட்குறது டைம், நீ எனக்கு டைம் கொடு, அதை நான் டபுளாக அவங்களுக்கு திருப்பியும் தரேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை நீங்கள் கொடுத்து தேவையாக போயிடுவோம் ப்ரோ. ப்ரோ வந்து பாருங்கள் வேப்பா, கிளியரான வேப்பை நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் ப்ரோ, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிடுறேன் ப்ரோ. எயிட் போடுறாங்க, எயிட் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க ப்ரோ. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஏ ரிப்பன் ஊடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பன் வருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊடா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரோ என்னப்பாங்க 20 30 20. ஓகே ரைட்டு, ஸோ இந்த பக்கம் ஹை, இந்த பக்கம் யோ முடிஞ்சுவேன் ரைட்டா ரைட்டு. நீங்கள் கலரை மாற்றிக்கிறேன், ஒரு க்ரீன் ஒரு ரெட்டுக்குது. ம், ரைட்டு ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. என்னப்பாங்க அழகா, அழகான ஒரு ட்ரேட், அற்புதமான ஒரு ட்ரேடுங்க, அயமையான ஒரு ட்ரேடு நம்ம எடுத்துருக்கோம். அப்படியே இங்கே வாங்க என்னப்பாங்க ப்ரோ, வேற மாதிரி. ஓகே, என்னது வேற மாதிரியான ஒரு ட்ரேடு ப்ரோ, வேற மாதிரி. நீங்கள் ஒரு வாரமே அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா அனுசரித்தே கொடுக்க உங்களுக்கு. கிராஷ் ஓவர் ஆகணும், என்னது கிராஷ் ஓவர் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளூ கலர் எனக்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் அப்டெண்டு, அந்த புக்கை ஏன்னு கீழே மார்க்கெட்டை சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் டவுன் தண்டு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும்.
ஸோ கண்டிப்பாக நீ என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எய் வாக்கத்தை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நிறைய வருஷத்தை கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் எவ்வளோ சப்போர்ட், ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாங்க போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ எல்லாமே நல்லா ப்ராஃபிட்டு பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் எவ்வளோ சப்போர்ட்டுங்க, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ.